வண்டர்ஃபுல் மார்னிங் ஃபோர்த் ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ், ரெடியாக இருக்கீங்களா ஜிகே கிளாஸ்க்கு? மிஸ்ஸும் ரெடியாக இருக்கேன் தங்கம். சரி ஓகே, நம்ம ஜிகே கிளாஸ்க்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஏற்கனவே நாம் படித்த கிளாஸ் தான், ஸோ ரிவிஷன் தான் பண்ணிகிட்ருக்கோம் சரிங்களா. ஸோ நிறைய விஷயம் சொல்லியிருக்கேன், ஆனால் நீங்கள் பயப்படுற ஒரே ஒரு லெசன் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரிவிஷன் கிளாஸ். கவனமாக பார்த்தேன்னா ஒன்றுமே இல்லைடா தங்கம், இது எல்லாமே உன் உடம்புக்குள்ளே இருக்கிறது தான், அது தான் நம்ம பார்க்க போகிறோம். சொல்லும் போதே கண்டுபிடிச்சிட்டியே, நம்ம பார்க்க போகிற லெசன் ஹியூமன் ஃபிசியாலஜி. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம பார்க்க போகிற லெசன் என்ன அப்படின்னா மை நீட்ஸ் பார்ப்போம். இந்த ரெண்டு லெசன் தான் இந்த ரிவிஷன் வீடியோவில் இருக்குது சரியா. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஒரு மோட்டிவேஷ்னல் கோட், ஓகேவா? பாரு, எவ்ரி மார்னிங் யூ ஹாவ் டூ சாய்ஸஸ், கண்டினியூஸ் டு ஸ்லீப் வித் யுவர் ட்ரீம்ஸ் ஆர் வேக் அப் அண்ட் சேஸ் தேம். ஸோ உனக்கு காலையில் எழுந்திரிச்சோடனே கடவுள் வந்து ரெண்டு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறாரு. என்ன அப்படின்னா, இழுத்து போத்திட்டு கனவு கண்டுட்டே தூங்க போறியா, இல்லை நீ காண்ற கனவை நினைவாக்க எழுந்திரிச்சு அதுக்கான வேலைகளை செய்ய போறியா அப்படிங்கிற ஆப்ஷனை கொடுக்குறாரு. ஸோ அதுக்கு நீ என்ன பண்ணணும், உனக்கு கனவுகள்னு இருக்கிறது என்னது, உன் வாழ்க்கையை வளப்படுத்துறதா இருக்கணும், உன்னை பெரிய நிலைமைக்கு வரப்போகிறதா இருக்கணும், அந்த மாதிரி கனவுகள் தான் உன்னோட வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியமானது. தேவையில்லாததெல்லாம் கனவு காணக்கூடாது. அப்துல் கலாம் சார் சொல்லியிருக்கார் இல்லையா, கனவு காணுங்கள் அப்படின்னு. நீ டாக்டராகவோ இன்ஜினியராகவோ ஆஸ்ட்ரோனாட்டாகவோ என்னவா ஆகணும்னு ஆசைப்படுறியோ அதுதான் உன்னோட கனவு. அந்த கனவுக்கு நீ இன்னிலேருந்து என்ன பண்ணணும், ப்ரிப்பேர் பண்ணணும் சரியா. ஸோ நீ அந்த ரெண்டு ஆப்ஷனில் நீ எந்த ஆப்ஷனை சூஸ் பண்ண போகிற அப்படிங்கிறதையும் காட் வந்து உன்கிட்டயே விட்டுட்டார். ஸோ நம்ம வந்து இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு கனவை துரத்த போகிறோம். என்னது, நம்ம வாழ்க்கையில் நம்ம பெரிய லெவலுக்கு போகணும் இல்லையா, அதனால் படிக்கணும் இல்லையா. ஸோ அந்த கனவை நம்ம சேஸ் பண்ண போகிறோம். ஓகே சொச்சோ, மிஸ் இப்படி சொல்லிட்டாங்களே என்ன பண்ணுறது அப்படின்னு தானே பேன் முழிக்கிறீங்க. ஆமாண்டாக்கண்ணா. ஸோ எழுந்திருச்சாச்சு. ஸோ நம்ம என்ன பண்ணணும், நம்மளை ஃப்ரெஷ்அப் பண்ணிக்கணும் இல்லையா. ஸோ அதுக்கு நமக்கு தேவையான விஷயங்களை நம்ம பார்க்க போகிறோம் சரியா. ஸோ ஃபஸ்ட்டு ஒன் என்ன, மை நீட்ஸ், நம்மளோட தேவைகள். நம்ம ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு நம்ம கனவு துரத்துறதுக்கு நமக்கு என்ன தேவை, நம்மளை சுத்தமாக வச்சுக்க நிறைய விஷயங்கள் தேவை, நம்மளை ஆரோக்கியமாக வச்சுக்க நமக்கு சில விஷயங்கள் தேவை. ஸோ அதை தான் நம்ம இந்த லெசனில் படிக்க போகிறோம் ஓகேவா. லெசன் நம்பர் 14, மை நீட்ஸ். டு மேக் மை செல்ஃப் நீட் அண்ட் டைடி அண்ட் டு கிளீன் மை செல்ஃப் ஐ நீட் எனி திங்ஸ். சம் ஆஃப் தெம் ஆர் கிவன் பிலோ, நேம் தெம் அண்ட் லேர்ன் தேர் யூசேஸ். ஸோ உனக்கு தேவையான விஷயங்கள் இது எல்லாமே உன்னோட டெய்லி லைஃப்ஸில் இருக்குது. இதோட தேவைகள் என்னென்ன அப்படிங்கிறத உனக்கு தெரியும், எக்ஸாமினேஷன்லேயும் நீங்கள் எழுதியிருந்தீங்க. ஸோ பட் ஆனால் நீ என்ன பண்ணணும், ப்ரிப்பேர் பண்ணணும் இல்லையா. ஸோ அதுக்காக தான் மிஸ் வந்து திருப்பியும் ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணுறேன், கவனி. ஸோ ஃபஸ்ட்டு ஒன் பாரு, ஒரு டேப் இருக்குது, டேப்பில் வாட்டர் இருக்குது, பக்கெட்டில் வாட்டர் இருக்குது. ஸோ நீ தண்ணி இல்லாமல் இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை இல்லையா. ஸோ ஏற்கனவே நம்ம வந்து ஃபஸ்ட்டு லெசன் படிக்கும்போது ஓஷன்ஸு கான்டினென்ட்ஸ் எல்லாம் படித்தோம் இல்லையா, அப்போ மிஸ்ஸு சொன்னேன் 70% வந்து உலகத்தில் தண்ணி தாண்டா தங்கம் இருக்குது, 30% தான் லேண்ட் இருக்குது. அதே மாதிரி நம்ம பாடியிலையும் 70:30 தான் ஓகேவா, நம்ம உடம்பும் நீர்நிலை தான் அதிகமாக இருக்கும் சரிங்களா. ஸோ லிக்விடிட்டி. ஸோ அப்போ நம்மளுக்கு டெய்லி லைஃப்க்கு தண்ணி தேவை, சமைக்கணுன்னாலும் தண்ணி தேவை, எல்லா விஷயத்துக்கும் குளிக்கிறதுக்கு தண்ணி தேவை, குடிக்கிறதுக்கு தண்ணி தேவை, செடி கொடிகளுக்கெல்லாம் தண்ணி தேவை. ஸோ தண்ணி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் லைஃப்பில். ஸோ ஃபஸ்ட்டு ஒன் வந்து வாட்டர், செகண்ட் ஒன் பாரு, நம்மளை நாமளே க்ளீன் பண்ணிக்க, அழுக்குலேருந்து வெளியில் வர, கிருமியிலேருந்து வெளியில் வர்றதுக்கு சோப் கண்டிப்பாக முக்கியம் கரெக்டாக. சோப்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணி தான் ஆகணும், நல்ல பிஹெச்பி உள்ள சோப்பாக யூஸ் பண்ண, பிஹெச்பி லெவல் அதிகமாக இருக்கிற சோப்ஸ்லாம் யூஸ் பண்ணாத, ஸ்கின்ஸ் எல்லாம் ரேஷஸ்லாம் வந்துடும் கண்ணா. முடிஞ்ச வரைக்கும் பேபி சோப்ஸே யூஸ் பண்ண, அது ரொம்ப ஹெல்தி ஓகேவா. ஸோ அடுத்தது வந்து நம்மளை வைப் பண்ணிக்கிறதுக்கு, ஈரம் ஈரத்துலேயே இருந்தால் நமக்கு சளி பிடிச்சிரும் இல்லையா தங்கம். ஹேரை ட்ரை பண்ணுறதுக்கு, நம்ம உடம்பு வைப் பண்ணுறதுக்கு என்ன வேணும், நம்மளுக்கு டவல் வேணும் ஓகேவா. ஸோ ஃபோர்த் ஒன் வந்து நம்ம ஹேரில் வந்து நம்ம ஆயில்ஸ் கண்டமினேஷன் நிறைய இருக்கும் ஓகேவா. ஸோ அதனால் நம்ம தலையில் வந்து நிறைய தூசியெல்லாம் கூட படியும். ஸோ தலையை க்ளீன் பண்ணுறதுக்கு ஷாம்பு ரொம்ப முக்கியம். ஸோ அழகாக நம்ம வெளியில் க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம தலையை வந்து பூனி போட்டுக்கவோ இல்லை அழகாக படியை வச்சு வாடுறதுக்கோ நமக்கு என்ன வேணும், கோம்ப் வேணும். கோம்னா சீப்பு சரியா. அடுத்தது கண்டிப்பாக ஆயில் வேணும், தலைக்கு எண்ணெய் வைக்கணும், அப்போ தான் வந்து தலை வந்து சூடாகாமல் இருக்கும். ஸோ நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம், ஹேர் ஆயில் யூஸ் பண்ணுறோம். வீக்லி ஒன்ஸ் வந்து எண்ணெய் தேய்ச்சி கண்டிப்பாக குளிக்கணும். நம்மளாம் என்ன பண்ணுறோம், இப்போ தீபாவளிக்கு மட்டும்தான் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறோம் அப்படி இருக்கக்கூடாது. வாரத்தில் ஒரு நாள் வந்து எண்ணெய் தேய்ச்சி கண்டிப்பாக குளிக்கணும். அடுத்தது
நம்ம டூத் ப்ரஷ் காலையில் எழுந்திரிச்சோடனே ப்ரஷ் பண்ணணும் இல்லையா? ஸோ டூத் ப்ரஷ் நம்ம பல்லு ஃபுல்லாக க்ளீன் பண்ணணும். நம்ம சாப்பிட்றது நம்ம உடம்புக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் நம்ம ஊரலாக வாய் வழியாக தான் எடுக்கிறோம் இல்லையா? ஸோ எல்லா பொருட்களையும் மம்மி வந்து க்ளீன் பண்ணி சமைச்சு வச்சுருவாங்க. ஆனால் நம்ம அதை வந்து அழுக்காக வாயை வச்சுட்டு அதில் சாப்பிடக்கூடாது. ஸோ அதில் நிறைய பாக்டீரியாஸ்லாம் இருக்கும் நம்ம பல்லுலலாம். ஸோ அந்த ஜெர்ம்ஸ் எல்லாம் உள்ளே போகக்கூடாது. அப்படின்னா பல்லை காலையிலே எழுந்திரிச்சோன்னா வாஷ் பண்ணணும், அதே மாதிரி நைட்டும் வாஷ் பண்ணணும். நீங்கள் ஜப்பான்ல போனீங்க அப்படின்னா 3 times ஸ்கூலில் இருக்கப்போ கூட ப்ரஷ் பண்ண சொல்லுவாங்களாம். ஓகேவா? அப்போ பல்லுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும், புரியுதா? ஸோ ப்ரஷ் பண்ணணும் அப்படின்னா டூத் ப்ரஷ் வேணும், அதே மாதிரி டூத் பேஸ்ட்டும் வேணும். ஸோ டூத் பேஸ்ட் இருந்தால் தானே ப்ரஷ் பண்ண முடியும், டூத் பேஸ்ட்டும் ப்ரஷ்ஷும் வேணும். ஸோ பல்ல க்ளீன் பண்ணுறதுக்கு நமக்கு என்ன வேணும்? டூத் பேஸ்ட்டும் டூத் ப்ரஷ்ஷும் வேணும். நெக்ஸ்ட்டு ஒன் பாரு, டூத் பிக். மிஸ் என்ன மிஸ் டூத் பிக் அப்படின்னா, நீங்கள்லாம் பிரியாணி சாப்பிட்டிங்கன்னா ஹோட்டல்லலாம் கொடுப்பாங்க டூத் பிக்ஸ்னு. இந்த பல்லுக்கு இடையில வந்து சின்ன சின்ன கேப்ஸ் இருக்கும், அந்த கேப்பில் வந்து என்ன ஆகும்னா ஃபுட் பார்ட்டிகல்ஸ் போய் மாற்றிக்கும். முக்கியமாக நான்வெஜ் சாப்பிட்றவங்க இல்லை கீரைலாம் சாப்பிட்டிங்கன்னா கூட நடுவில் போய் மாட்டிக்கிறது விண்டு. அதை நம்ம என்ன பண்ண முடியும்? உடனே ப்ரஷ் பண்ண முடியாது. இப்போ வெளியில் ஹோட்டல்லலாம் போய் சாப்பிட்டா ப்ரஷ் பண்ண முடியாது. ஸோ அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா டூத் பிக்ஸ் கொடுப்பாங்க, அந்த டூத் பிக் வச்சு அதுலேருந்து எடுத்து விட்டுடணும். இல்லை அப்படின்னா அந்த இடத்துல விட்டுட்டிங்க அப்படின்னா நமக்கு ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடும், ரெண்டாவது பல்லை வந்து டேமேஜ் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ டூத் பிக் வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணணும். ஓகேவா? நீங்களாம் சின்ன குழந்தைங்க ஓகேவா, பட் ஆனால் பெரியவங்களுக்குலாம் பல்லுக்கு நடுவில் நிறைய கேப் இருக்கும், அதனால் அவங்களாம் டூத் பிக்ஸ் யூஸ் பண்ணுறதை நீங்கள் பார்த்துருப்பீங்க ஹோட்டலில் கூட. ஸோ அடுத்தது நமக்கு ரொம்ப முக்கியம், ஆனால் நீங்கள் பசங்க எல்லாம் பண்ண மாட்டேங்கிறீங்க. என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அப்படியே எடுத்து வாயில் வச்சு கடிச்சிடறீங்க. என்னத்தை? நம்ம கையில் இருக்க நகத்தை இல்லையா? நெயில் வந்து எப்போதுமே என்ன பண்ணணும்? நெயில் கட்டர் யூஸ் பண்ணி தான் நெயில்ஸை கட் பண்ணணும், புரியுதா? ஸோ நெயில் கட்டர் மஸ்ட்டு. ஸோ நெயிலில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தெரியாமல் கை வைப்போம், தேவையில்லாத பொருள்லாம் எடுப்போம், அப்போ நம்ம கையில் நிறைய அழுக்குப்படும். அந்த அழுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா நகம் இருக்குது அப்படின்னா அந்த நகத்துக்கு அடியில் போய் ஒழிஞ்சிக்கும். நம்ம கையை சரியாக வாஷ் பண்ணாமல் நம்ம சாப்பிடும்போது என்ன ஆகும் அப்படின்னா அது சாப்பாட்டோட அந்த அழுக்கும் என்ன பண்ணும்? நம்ம வாய்க்குள்ளே போயிடும். ஸோ நெயில் கட்டர் யூஸ் பண்ணி நெயில்ஸை வந்து கட் பண்ணணும். அடுத்தது வந்து பாரு 11th பாரு, காட்டன் பட்ஸ். நம்ம இயர்லேயும் அதே மாதிரி தான் நிறைய அழுக்கு ஃபார்ம் ஆகும். ஸோ அதை என்ன பண்ணணும்? இயர் பட் வச்சு தான் க்ளீன் பண்ணணும். மிஸ் நான் சேஃப்டி பின் வச்சு க்ளீன் பண்ணுறேன், எங்கள் மம்மி ஹேர் பின் வச்சு க்ளீன் பண்ணுறாங்க அப்படின்னா அப்படிலாம் பண்ணக்கூடாது. இயர் பட் வச்சு தான் க்ளீன் பண்ணணும், சரியா? ஸோ அப்படி நீ க்ளீன் பண்ணனா தான் காதுக்குள்ளே தேவையில்லாத அழுக்கெல்லாம் உள்ளே போகாமல் இருக்கும். ரொம்ப சாஃப்டான பகுதி வந்து காது தான், சரியா? ஸோ கவனியாக இருக்குது. இது ஹேர் ப்ரஷ். ஹேர் ப்ரஷ் வந்து அந்த கேர்ள்ஸ்லாம் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க, ஓகேவா? ஸோ பாய்ஸ் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க, முக்கியமாக கேர்ள்ஸ் வந்து அந்த ரோல் பண்ணுறதுக்கு ஹேர் ப்ரஷ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. லாஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெடிக்கல் ஐட்டம்ஸ். 13th பாரு, டெட்டால். வீட்டையுமே வந்து இப்போலாம் மம்மி வந்து டெட்டால் போட்டு கழுவுவாங்க. ஏன்? கிருமி வரக்கூடாது, இன்ஃபெக்ஷன் ஆகக்கூடாது நம்மளுக்கெலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு காயம் பட்டுடுச்சு அப்படின்னா டெட்டால் ஊற்றி வாஷ் பண்ணுவோம். நீங்களே குளிக்கிற ட்ரெஸ்ஸு உங்களோட இன்னர்ஸ் எல்லாமே என்ன பண்ணணும்? டெட்டால்ஸில் வாஷ் பண்ணி வச்சு தான் யூஸ் பண்ணணும், சரியா? காட்டன் ரோல் அடிபட்டுடுச்சுன்னா டெட்டாலில் டிப் பண்ணி அந்த காட்டன் ரோல் தான் வைப்பாங்க ஹாஸ்பிட்டல்லலாம் கவனிச்சிங்கன்னா. அதுக்கப்புறம் சிசர்ஸ், நம்மளுக்கு தேவையான விஷயங்களை கட் பண்ணுறதுக்கு நம்ம சிசர்ஸ் யூஸ் பண்ணுறோம், சரியா? தங்கம். ஸோ நீ இந்த இதெல்லாம் இதில் இருக்கிறது எல்லாமே மை நீட்ஸ். ஸோ நம்மளோட டெய்லி யூஸில் இந்த பொருட்கள் எல்லாம் இருக்குது. இது இல்லாமல் நிறைய பொருட்கள் இருக்குது, பட் இதில் வந்து எனி ஃபைவ் மை நீட்ஸ், உன்னோட நீட்ஸ் எழுது தங்கம் அப்படின்னு சொன்னால் உனக்கு எழுது தரையணும். சப்போஸ் வந்து அந்த க்வெஸ்சன்ஸில் வந்து ஃபார்மேஷன் பண்ணி கேட்டிருந்தேன், மிஸ் வந்து இந்த வாட்டி எக்ஸாமினேஷனில் என்ன கேட்டேன், நீ டெய்லியும் யூஸ் பண்ணுற எசென்ஷியலான திங் என்ன, ரொம்ப முக்கியமானது லைஃபுக்கு முக்கியமானது என்ன அப்படின்னு கேட்டிருந்தேன். நீங்கள் எல்லோரும் ஒன்று ஒன்று எழுதியிருந்தீங்க. ஸோ வாட்டர் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி உன் பல்லை க்ளீன் பண்ணுறதுக்கு என்ன யூஸ் பண்ணுவேன் டேஷ் அண்ட் டேஷ்ன்னு கேட்டிருந்தேன். ஸோ ப்ரெஷ் அண்ட் பேஸ்ட் அப்படின்னு எழுதியிருந்தீங்க. அதே மாதிரி நெயில் கட் பண்ணுறதுக்கு என்ன இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ணுவீங்கன்னா நெயில் கட்டர்னு எழுதியிருந்தீங்க. ஸோ அந்த மாதிரி க்வெஸ்சன்ஸை புரிஞ்சு படிச்சிங்க அப்படின்னா இதை எழுதுறது ரொம்ப ஈஸி தங்கம். ஸோ புரிஞ்சிடுச்சா? ஓகே மிஸ், ஜாலியாக புரிஞ்சிடுச்சு. என்னடா கண்ணா டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிட்டிங்களா? ஓகே. ஸோ நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ரொம்ப கஷ்டமான லெசன்னு நீங்கள் நினைக்கிற ரொம்ப ஈஸியான லெசன் தான் படிக்க போகிறோம். இதில் வர இமேஜ் எல்லாம் பார்த்து நீ பயப்பட மாட்டேன், ஏன்னா ஏற்கனவே மிஸ் வந்து இந்த இமேஜஸ்லாம் காட்டிட்டேன். ஸோ அதனால் நீ பயப்பட மாட்டேன், பயப்படவும் வேண்டாம். ரொம்ப ஈஸியான லெசன் தங்கும். க்வெஸ்சன் புரிஞ்சு ஆன்சர் என்னன்னு மட்டும் தெரிஞ்சுக்கிட்ட அப்படின்னா ரொம்ப ஈஸி, ஓகேவா?
ஸோ ஒரு ஒரு ஹியூமன் பார்ட்ஸ், இது எல்லாமே உன் உடம்புக்குள்ளே இருக்கிற ஹியூமன் பார்ட்ஸ் தான். ஸோ அந்த ஹியூமன் பார்ட்ஸ்லாம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதோட ஃபங்க்ஷன்ஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டேன்னா ஆன்சர் பண்ண போகிறேன். இது மேட்ச் மார்க் தான் கேட்பேன், ஓகேவா? ஸோ பாரு, செவன்த் லெசன் ஹியூமன் ஃபிசியாலஜி, கரெக்டான ஆன்சரை டிக் பண்ணணும். ஒரு க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க, அதில் ரெண்டு ஆன்சர் கொடுத்துருக்காங்க, அந்த ரெண்டு ஆன்சரில் எது கரெக்டான ஆன்சரோ அதை தான் நீ செக் பண்ணி எழுதணும். லெஃப்டில் இருக்கிறது எல்லாமே ஹியூமன் பார்ட்ஸு, ரைட்டில் இருக்கிறது அதோட ஃபங்க்ஷன்ஸ். அப்புறம் ஒரு ஆன்சர் கரெக்டு, ஒரு ஆன்சர் தப்பு, இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு இந்த லெஃப்டில் இருக்கிற எல்லாத்தோட ஃபங்க்ஷன்ஸையும் பார்த்துருவோம். ஸோ லாஸ்ட்டாக வந்து அதுக்கு ஆன்சர்ஸ் பார்க்கலாம். சரியா தங்கம்? ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஆர்டரிஸ், வெயின்ஸ், ஓகேவா? நம்ம உடம்புல ரெண்டு வெயின்ஸ் இருக்குது, ஆர்டரின்னு ஒரு வெயின் இருக்குது, ஆர்டரிஸ்னு ஒன்று இருக்குது, வெயின்னு ஒன்று இருக்குது. ஸோ இது ரெண்டுமே நரம்புகள். இந்த ரெண்டு நரம்போட வேலை என்ன அப்படின்னா, பிளட்டை கேரி பண்ணுறது, ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நம்ம உடம்புல ரத்தத்தை கொண்டு போய் விடுறது. உனக்கு தெரியும், இப்போ சமயபுரத்தில் பஸ்ஸில் ஏறினோம்னா நம்மளை கொண்டு போய் சத்திரத்தில் விட்டுருவாங்க, சத்திரத்தில் பஸ் ஏறினா சமயபுரத்தில் வந்து இறங்கிக்கலாம். ஸோ இந்த ரெண்டுமே என்னது, டிரான்ஸ்போர்ட்டேஷன் இல்லையா? ஸோ அதே மாதிரி இந்த ரெண்டு வெயின்லேயும் என்ன நடக்குது, பிளட் டிரான்ஸ்போர்ட்டேஷன் தான் நடக்குது. ஸோ இந்த பிளட்டு வந்து எது எங்கேருந்து போகுது, எந்த பிளட், எந்த வெயின் வந்து என்ன பிளட்டை எடுத்துகிட்டு போகுது அப்படிங்கிறது தான் முக்கியமான ரீசன். ஸோ ஃபஸ்ட்டு ஞாபகம் வச்சுக்கோ, ரெண்டு வெயின்ஸ் இருக்குது, நரம்புகள் ரெண்டு இருக்குது, ஒன்று ஆர்டரி இன்னொன்று வெயின். புரிஞ்சிடுச்சா தங்கம்? இந்த ரெண்டுத்தோட வேலை என்ன, பிளட்டை கேரி பண்ணுறது. புரிஞ்சிடுச்சா? ஓகே, இப்போ இந்த பிளட்டு போகிறது பார்த்தியா, ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு இப்படி தான் நம்ம உடம்புக்குள்ளே போதும், ஆனால் ரொம்ப ஸ்பீடாக போகும். உனக்கு இந்த இமேஜில் காட்டியிருக்கிறது என்ன அப்படின்னா, பிளட் இப்படி தான் சர்க்குலேஷன் ஆகுது உடம்புக்குள்ளார, தேவையான சத்துக்களை எடுத்துக்கிட்டு, ஆக்சிஜன்ஸை எடுத்துக்கிட்டு இப்படி தான் உடம்புல, உன்னோட கால் நரம்புலேருந்து தலையில் இருக்க ஸ்கேல்ப்பு வரைக்கும் இப்படி தான் போயிட்டு இருக்குது அப்படிங்கிறது மிஸ் காட்டுறதுக்காக போட்டிருக்கேன், சரியா? ஸோ இந்த ரெண்டு பேரும் பிளட்டை எங்கேருந்து எடுப்பாங்க அப்படின்னா, ஹார்ட்லேருந்து தான் எடுக்கிறாங்க, சரியா தங்கம்? ஹார்ட்டோட வேலை என்ன, சர்க்குலேஷன் ஆஃப் பிளட்டு, சரியா? ஸோ இந்த ஹார்ட்லேருந்து ரெண்டு பேர் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, பிளட்டை எடுத்துகிட்டு போவாங்க அப்படின்னு மிஸ் சொல்லிட்டேன். ஸோ இங்கே பாருங்க, ஆர்டரி அதுக்கப்புறம் அந்த வெயின், இந்த ரெண்டுமே ஹார்ட்லேருந்து எப்படி பிளட்டை கேரி ஆகுது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டேன். ஸோ இந்த ஆர்டரி வேலை என்ன பண்ணும், வெயின் என்ன பிளட்டை கேரி பண்ணும் அப்படிங்கிறதான் க்வெஸ்சனே, சரியா? ஆர்டரிங்கிற பிளட், இங்கே தனித்தனியாக மிஸ் போட்டிருக்கேன்ல, இந்த ரெட் கலரில் இருக்கிறது ஆர்டரி வெயின், ப்ளூ கலரில் இருக்கிறது வெயின், சரியா? இந்த ஆர்டரி பிளட் வெயின் என்ன பண்ணும் அப்படின்னா, ஹார்ட்டில் இருந்து நல்ல ரத்தம் அப்படின்னு சொல்கிற ஆக்சிஜனேட்டட் பிளட், ஓகேவா? ஹார்ட்டில் இருந்து, ஹார்ட்லேருந்து அவே, ஓகேவா? வெளியில் ஹார்ட்டில் இருந்து பிளட்டை எடுத்துகிட்டு போகிறது யார் அப்படின்னா, ஆர்டரி வெயின், சரியா? இப்போ ஹார்ட்லேருந்து பிளட்டு போயிடுச்சு, இப்போ ஹார்ட் எம்டியாக இருக்கும், கரெக்டாக? இப்போ பிளட்டு வந்து ஒருத்தர் கொண்டு வந்து திருப்பி ஹார்ட்டுக்குள்ளே கொடுக்கணும், அது டீஆக்சிஜனேட்டட் பிளட்டு, ஓகேவா? பிராணவாயு இல்லாத இரத்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை யார் கொண்டு வருவா அப்படின்னா, வெயின் கொண்டு வரும். வெயின்ங்கிற நரம்பு வந்து ஹார்ட்டுக்கு கொண்டு வரும். யார் அவர், வேறு உடம்பில் இருக்க மற்ற பகுதியில் இருந்து டீஆக்சிஜனேட்டட் பிளட்டை ஹார்ட்டுக்கு கொண்டு வந்து கொடுப்பாங்க, டூ த ஹார்ட்டு, ஓகேவா? நல்லா தெளிவாக ஞாபகம் வச்சுக்கோ, இதில் நீ கன்ஃபியூஸ் ஆக, அதனால தான் மிஸ் திருப்பியும் சொல்கிறேன். ஆர்டரி அப்படிங்கிற வெயின் என்ன அப்படின்னா, ஹார்ட்டில் இருந்து நல்ல ரத்தம், அதாவது ஆக்சிஜனேட்டட் பிளட்டை ஹார்ட்லேருந்து அவே வெளியில் எடுத்துகிட்டு போகும், ஹார்ட்லேருந்து மற்ற பாடிக்கு எடுத்துகிட்டு போகும், ஓகேவா? பிளட் ஃப்ரம் த ஹார்ட் எடுத்துகிட்டு போகும், ஓகேவா? அதே வெயின் அப்படின்னா, டூ த ஹார்ட், மற்ற இடத்துல இருந்து டீஆக்சிஜனேட்டட் பிளட், கெட்ட பிளத்தம்னு ஞாபகம் வச்சுக்கோ, அந்த டீஆக்சிஜனேட்டட் பிளட்டை கொண்டு வந்து எங்கே கொடுப்பாங்க, ஹார்ட்டுக்கு கொடுப்பாங்க. ஹார்ட்லேருந்து பிளட் போயிடுச்சு இல்லையா, ஆர்டரி தூக்கிட்டு போயிடுச்சு, இப்போ வெயின் கொண்டு வந்து திருப்பி ஹார்ட்டுக்கு கொடுக்கும். ஹார்ட் வந்து என்ன பண்ணும், அதை ஃபங்க்ஷன் பண்ணி ஆக்சிஜனேட்டட் பிளட்டாக மாற்றி அதை ஆர்டரி மூலியமாக வெளியில் அனுப்பும். புரியுதா தங்கம்? ஸோ இதுதான். ஸோ அப்போ ஹார்ட்டோட வேலை என்ன, ஹார்ட்டில் பிளட்டு வந்து ப்யூரிஃபை பண்ணுற வேலை தான் ஹார்ட் பண்ணிகிட்ருக்கு, ஓகேவா? ஆக்சிஜனேட்டட் பிளட்டை அனுப்பிட்டு டீஆக்சிஜனேட்டட் பிளட்டை ஆக்சிஜனேட் பிளட்டாக மாற்றுறது ஹார்ட்டோட வேலை. புரியுதா? இது சர்க்குலேஷன் ஆஃப் ஹார்ட்டு, ஓகேவா? மிஸ் திருப்பியும் இதை சொல்கிறேன், ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது யார் அப்படின்னா, ஸ்பைனல் கார்டு. புரியுதா? நெக்ஸ்ட்டு நம்ம யாரை பார்க்க போகிறோம், ஸ்பைனல் கார்டு, முதுகு
தண்டு வடம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, முதுகு தண்டு வடம் இதுதான். இது வந்து பார்த்தோன்னா உன்னோட பிரெயின்லேருந்து உன் முதுகில் பாட்டமில் கீழே வரைக்கும் கனெக்ட் ஆகிருக்கும். இந்த ஸ்பைனல் கார்டு இல்லைன்னா நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது. நீ கையை வச்சு பாருன்னு மிஸ்ஸு கிளாஸ்லேயே சொல்லி கொடுத்தேன். இது நடுவில் வந்து 33 வர்டிப்ரேட்ஸ் இருக்குது. சின்ன சின்ன எலும்புகளும் நரம்புகள் எல்லாமே வந்து பார்த்தேன்னா இந்த ஸ்பைனல் கார்டில் தான் கனெக்ட் ஆகிருக்கு. இதுலேருந்து இந்த இதில் இது மூலியமாக தான் என்னது இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் பாஸ் ஆகுது. நீ ரைட் கையை தூக்கு, லெஃப்ட் கையில் இறக்கு, ரைட் சைடில் பாரு, லெஃப்ட் சைடில் பாரு, குனி நிமிரு, நம்ம நேராக படுக்கிறது உட்காடுறதுக்கு, இது எல்லாத்துக்குமே இந்த ஸ்பைனல் கார்டு தான் முக்கியம். இந்த ஸ்பைனல் கார்டில் அடிபட்டுடுச்சு அப்படின்னா நம்மளால் நடக்கவோ எந்திரிக்கவோ முடியாது. ஸோ முதுகெலும்பு ரொம்ப 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 முக்கியம், சரியா? ஸோ பார்த்தியா, இந்த ஸ்பைனல் கார்டு இருக்கிறதுனால தான் நம்மளால் ஃப்ளெக்சிபிளாக பிளெண்ட் பண்ண, அதுக்கப்புறம் ஸ்ட்ரெச் பண்ணலாம் முடியுது, சரியா தங்கம்? இது எல்லாமே எங்கே கனெக்ட் ஆகிருக்கு பாரு, வெயின்ஸ் எல்லாம் இருக்குது, நடுவில் பார்த்தியா சின்ன சின்ன எலும்புகள்லாம் இருக்குது இல்லையா. இது எல்லாமே எங்கே போய் கனெக்ட் ஆகிருக்கு, ஹியூமன் பிரெயினோட கனெக்ட் ஆகிருக்கு, மிஸ் சொன்னேன் இல்லையா. ஸோ உனக்கு ஸ்பைனல் கார்டுனால் என்ன ஞாபகம் வரணும், சின்ன சின்ன போன்ஸ் இருக்குது, நிறைய வெயின்ஸ் எல்லாம் கனெக்ட் ஆகிருக்கு, இன்டர் கனெக்ஷன் இருக்குது அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோ, ஓகேவா? ஸோ நம்ம அடுத்து நம்ம யாரை பார்க்க போகிறோம் அப்படின்னா லங்ஸ், ஓகேவா? ப்ரீத்திங், நம்மளோட ரெஸ்பிரேஷன், நம்ம மூச்சு விடுறதுக்கு ரொம்ப முக்கியமாக இருக்கிறது யார், இந்த லங்ஸு தான் தங்கம். ஸோ உனக்கு இதை பற்றி நல்லாவே தெரியும், மிஸ் கிளாஸில் நடத்தும் போது நிறைய வாட்டி சொன்னது இது தான். ஹார்ட்டோட வேலை வந்து பிளட்டை பியூரிஃபை பண்ணுற வேலை, கரெக்டாக? ஓகே, அதே லங்ஸோட வேலை என்ன அப்படின்னா ஏரை பியூரிஃபை பண்ணுறது, ஓகேவா? இதுவும் கிளீனிங் ப்ராசஸ் தான் பண்ணுது. நம்ம வந்து மூச்சை உள்ளே இழுக்கிறோம், அது என்ன காற்று, ஆக்சிஜன் உள்ளே போயிடுச்சா, அப்போ வெளியில் வரும்போது காற்று சூடாக வரும், அது என்ன அப்படின்னு கேட்டேன், அது கார்பன் டை ஆக்சைடு. ஸோ நம்ம உள்ளே இழுக்கிற காற்று வந்து ஆக்சிஜன், வெளியில் விடுற காற்று வந்து கார்பன் டை ஆக்சைடு, சரியா? இந்த ஹார்ட் லங்ஸில் எப்படி வந்து இந்த ஹார்ட் வந்து ஃபங்க்ஷன் ஆகுது அப்படிங்கிற இமேஜ் தான் மிஸ் போட்டிருக்கேன். இந்த ஒயிட் கலரில் போடுறது வந்து ஏர், ஆக்சிஜனேட்டட் பிளட்டாக ஆக்சிஜன் வந்து உள்ளே போகுது, சாரி கண்ணா. ஸோ ஆக்சிஜன் உள்ளே போனோடனே இதில் பிரான்ச்சி அப்படின்னு ஒன்று இருக்கும், அதில் தான் போய் என்ன ஆகும், ஆக்சிஜன் வந்து போயிட்டு மீதி இருக்க கார்பன் டை ஆக்சைடை வெளியில் விட்டுடும். அப்போ மிஸ்ஸு சொன்னேன், நீங்கள் தப்பான ஒரு கெட்ட பழக்கம்லாம் கற்றுக்கிட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு லங்ஸ் தான் அஃபெக்ட் ஆகும். முக்கியமாக இந்த கெட்ட புகை, டிரான்ஸ்போர்ட்னால வர புகை, ஸ்மோக்கிங் பண்ணுறதுனால வர புகையெல்லாம் வந்ததுன்னா அது உங்கள் லங்ஸை பாதிக்கும், அதனால லங் கேன்சர் வரும் அப்படின்னு மிஸ் சொல்லியிருந்தேன். ஸோ நீங்களாம் இப்போயுமே மாஸ்க் வியர் பண்ணுறது ரொம்ப நல்லது, ஏன்னா ஏர் வந்து அவ்வளோ பியூரிஃபைடாக இல்லை, அதனால நீங்கள் மாஸ்க் வியர் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது தங்கம். ஸோ கவனமாக இருக்கணும். ஸோ இப்போ நம்ம வந்து கொரோனா பாதிக்கக்கூடாதுங்கிறதுக்காக நம்ம ரெஸ்பிரேஷனுக்காக நம்ம என்ன பண்ணுறோம், மாஸ்க் தான் வியர் பண்ணியிருக்கோம் இல்லையா. அந்த கொரோனா வைரஸ் உள்ளே போயிடுச்சுன்னா நம்ம லங்ஸ் தான் ஃபஸ்ட்டு அஃபெக்ட் ஆகும் அப்படிங்கிறதையும் நான் கிளாஸ் நடத்தும்போது சொன்னேன், ஞாபகம் இருக்கும் அப்படின்னு மிஸ் நம்புகிறேன். ஸோ கவனி, இந்த மாதிரி உன்னோட லங்ஸ் வந்து என்ன ஆகிடும், பொல்யூட்டட் ஆகிடும், அதுக்கப்புறம் உனக்கு உடம்புல நிறைய டிசீஸ் வரும். ஸோ லங்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். லங்ஸோட வேலை என்னது, ஆக்சிஜனை கேரி பண்ணுறது, ஓகேவா? ஸோ ப்ரீத்திங் ஆர்கன் அப்படின்னு சொல்லுவாங்க. லங்ஸை வந்து என்னது, நம்ம ப்ரீத் பண்ணுறதுக்கு தானே யூஸ் பண்ணுறோம், ஸோ இது ப்ரீத்திங் ஆர்கன். ஸோ அடுத்தது பாரு, நம்ம பார்க்க போகிறது ஹார்ட். ஏற்கனவே மிஸ் வந்து ஹார்டெரி வெயின் நடத்தும்போது ஹார்ட்டோட வேலை என்ன அப்படின்னு சொல்லிட்டான். இதுதான் உன்னோட ஹியூமன் ஹார்ட், ஒரிஜினலாகவே இந்த ஹார்ட் வந்து இப்படி தான் இருக்கும், ஓகேவா? ஆனால் நீங்கள் ஹார்ட் வரைங்க அப்படின்னா இந்த சிம்பிள் தான் வரைவீங்க, ஆனால் உன்னோட ஹியூமன் ஹார்ட்டு இது தான். இதில் நீங்கள் பெரிய கிளாஸ்லாம் போகும்போது படிப்பீங்க, 4 சாம்பர் இருக்குது உள்ள, அதாவது 4 ரூம்ஸ் இருக்குது அப்படின்லாம் படிப்பீங்க. பட் ஆனால் நீங்கள் மெயினாக தெரிஞ்சு வச்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா ஹார்ட்டோட ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா பிளட்டை டீஆக்சிஜனேட்டட் பிளட்டை ஆக்சிஜனேட் பிளட்டாக மாற்றி கொடுக்குறது தான் ஹார்ட்டோட வேலை. இதுக்கு நரம்போட சம்மந்தம் இருக்குது. ஆர்டரிங்கிற வெயின் ஹார்ட்டில் இருக்கிற நல்ல ரத்தத்தை எடுத்துகிட்டு போகும், ஃப்ரம் த ஹார்ட்லேருந்து அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ ஹார்ட்டுக்கு யார் பிளட்டு கொண்டு வந்து கொடுப்பாங்கன்னா வெயின் கொண்டு வந்து கொடுப்பாங்க அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இது வந்து பிளட் சர்க்குலேஷனுக்கு தான் இந்த ஹார்ட் வேலை நடக்குது. ஸோ பிளட் எப்படி வருது பாரு, இந்த ப்ளூ கலரில் இருக்கிறது என்னது, வெயின். இந்த ரெட் கலரில் இருக்கிறது ஆர்டரி வெயின். ஸோ ப்ளூ கலரில் இருக்கிறது வந்து டீஆக்சிஜனேட் பிளட்டு, ரெட் கலரில் இருக்கிறது ஆக்சிஜனேட்டட் பிளட்டு. ஸோ இந்த 4 சாம்பர், 1, 2, 3, 4 4 ரூம்ஸ் மாதிரி இருக்குது பார்த்தியா. ஸோ இதுதான் வந்து 4 சாம்பர். இது வந்து நீங்கள் ஆரிக்கல் வெரிக்கல்னு நீங்கள் பெரிய கிளாஸ் போகும்போது படிப்பீங்க, ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கிறதுக்காக மிஸ் சொல்கிறேன், சரியா? ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா கிட்னி, யூரேட்ரா, இந்த ரெண்டு பேரையுமே நம்ம பார்க்க போகிறோம். மிஸ் ரெண்டு பேருமா மிஸ்? ஆமாம் தங்கம். ஸோ இந்த கிட்னியோட வேலை என்ன அப்படின்னா
நம்ம உடம்புல இருக்கிற சுகர் கண்ட்ரோல், நம்ம யூரின் பாஸ் பண்ணுறோம் இல்லையா, ஸோ அதனோட வேஸ்டேஜ், நம்ம உடம்புல இருக்க தேவையில்லாத வேஸ்டேஜை வெளியில் அனுப்புகிற வேலையை இவங்க தான் பார்க்குறாங்க, சரியா? ஸோ நம்ம கிட்னி, ஸோ நம்ம கிட்னியோட சைஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா உன்னோட காது அளவுக்கு தான் இருக்கும் உடம்புல அப்படின்னு மிஸ்ஸு சொன்னேன். ஸோ கவனி மேலே இருக்கிறது ரெண்டு கிட்னி, பார்க்குறதுக்கு பீன் ஷேப்பில் இருக்கும். ஸோ அந்த கிட்னிலேருந்து ரெண்டு டியூப் போகுது பார்த்தியா, அது யூரேட்டர். யூரேட்டர் அப்படிங்கிறது அந்த யூரினை கேரி பண்ணுறது. அதுக்கப்புறம் கீழே இருக்குது பார்த்தியா யூரினரி பிளாடர், அந்த கீழே ஒரு சின்னதாக ஒரு பால் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அது யூரினரி பிளாடர். இது ஃபில் ஆகிடுச்சுன்னா தான் நீங்கள் உடனே என்ன சொல்லுவீங்க, உன் மைண்டுக்கு மெசேஜ் போகும், டே ரெஸ்ட் ரூம் போகணுண்டா தங்கம் அப்படின்னு மெசேஜ் போனோன்னு நீ என்ன கேட்ப, மிஸ் ஷலை கோ டு பாத்ரூம் மிஸ் அப்படின்னு கேட்பீங்க, சரிங்களா? ஸோ அதுதான் வந்து என்னது யூரினரி பிளாடர். அதுக்கு கீழே வர டியூபோட பேர் தான் யூரேத்ரா, ஓகேவா? கிட்னியோட வேலை என்ன அப்படின்னா யூரின் ப்ரொடியூஸ் பண்ணுறது. ஸோ அந்த யூரேட்டர் டியூப் வந்து இந்த யூரினை ரிலீஸ் பண்ணுற வேலையே பண்ணுது, சரியா தங்கம்? ஸோ இந்த கிட்னி வந்து எங்கே இருக்குது பார், பார்த்தியா கிட்னி, யூரேட்டர், பிளாடர் அண்ட் யூரேட்ரா தனித்தனியாக மிஸ் வந்து போட்டிருக்கேன் இமேஜ், புரிஞ்சா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு பாரு, இந்த கிட்னி வந்து எங்கே இருக்குது பாரு, ஹார்ட்டுக்கு கொஞ்சம் பின்னாடி பக்கம் கீழேயே இருக்குது. அது சும்மா ஒரு எம்ஆர்ஐ ஸ்கேன் மாதிரி, ஸோ அதில் வந்து இருக்கிற இமேஜ் வந்து மிஸ் காட்டியிருக்கேன், பார்த்துட்டியா? புரிஞ்சிச்சா தங்கம்? ஓகே. ஸோ இன்டெஸ்டைன், இது நம்ம சிறுகுடல் பெருகுடல்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த இது தங்கம். ஸோ பாரு, இதில் நம்மளுக்கு ஸ்மால் இன்டெஸ்டைன், லார்ஜ் இன்டெஸ்டைன்ஸ்னு ரெண்டு இருக்குது, சரியா தங்கம்? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம சாப்பிட்ட சாப்பாடு வந்து ஃபுட் பேக்குக்குள்ளே போகும், பார்த்தியா இதில் ஒரு இமேஜ் போகுது பாரு, ஃபுட் பேக்குள்ளே போகும். அதுக்கப்புறம் ஸ்மால் இன்டெஸ்டைன்ஸ்குள்ளே போயிட்டு இது வந்து அதுக்கப்புறம் லார்ஜ் இன்டெஸ்டைன்ஸ் வழியாக வெளியில் வந்துடும். ஸோ தேவையான சத்துக்கள் எல்லாம் ஸ்மால் இன்டெஸ்டைன்ஸ்லேருந்து எடுத்துக்குவாங்க, அதுக்கப்புறம் அது வேஸ்டேஜாக மாறிடும், சரியா? இது எங்கே லோயர் அப்டாமினல்ல இருக்கு, நம்மளோட அடிவயத்துல இருக்கு, அவ்வளவுதான் நீ தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். ரொம்ப போட்டு கன்ஃபியூஸ்லாம் பண்ணிக்காத, ரொம்ப பெருசாலாம் கேட்க மாட்டேன் மிஸ் இது எங்க இருக்குன்னு மட்டும்தான் கேட்பேன். ஸோ லோயர் அப்டாமன்ல இருக்கு, அடிவயத்துல இருக்கு அப்படின்னு சொல்லணும். ஸோ அடுத்தது செரிபெல்லம். ஸோ செரிபெல்லம் அப்படிங்கிறது ரொம்ப கொச கொசன்னு ஞாபகம் வச்சுக்காத, உன்னோட பிரெயின் வந்து ஃபோர் பிரெயின், மிட் பிரெயின், ஹின் பிரெயின், மூன் பிரெயின் இருக்கு அப்படின்னு மிஸ் சொன்னேன். ஸோ இதுல நீ பார்க்க போகிறது செரிபெல்லம். செரிபெல்லம் அப்படிங்கிறது வந்து இந்த உன்னோட பிரெயினுக்கு கீழே இருக்குது ஒரு பார்ட் ஆஃப் த பிரெயின், ஓகேவா? செரிபெல்லம்ங்கிறது உன்னோட பிரெயினில் ஒரு பகுதி. ஸோ அது இந்த இடத்துல இருக்குது அப்படின்னு மிஸ்ஸு சொன்னேன். கட் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த காலிஃப்ளவர் ப்ரொக்கோலி மாதிரி இருக்கும், ஓகேவா? அந்த செரிபெல்லம் வந்து அடி மண்டையில் இருக்குது, ஞாபகம் வச்சுக்கோ. பின் மண்டையில் அடிக்கூடாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுதான். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது பான்க்ரியாஸ். ஸோ பான்க்ரியாஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ஸ்டொமக்கு பின்னாடி கொஞ்சம் தள்ளி பிஹைண்டில் இருக்கும். ஸோ இதோட வேலை என்ன அப்படின்னா இன்சுலின் செக்ரேஷன் பண்ணுறது தான் இதோட வேலை. நம்ம உடம்புல இப்போ சுகர் பேஷண்ட் தாத்தா பாட்டிலாம் இருக்காங்க அப்படின்னா இன்சுலின் இன்ஜெக்ஷன் போடுவாங்க. இதுக்கு நான் கதையெல்லாம் கிளாஸில் சொன்னேன் தங்கம், ஞாபகம் வச்சுருப்பீங்க. அதிகமாகிடுச்சுன்னா கண்ட்ரோல் பண்ணுற வேலை இதோட வேலை. ஸோ அதை மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்கும். சப்போஸ் அதோட தன்மை குறைஞ்சிடுச்சுனா தான் நம்ம பாட்டி தாத்தாலாம் என்ன பண்ணுவாங்க, இன்சுலின் இன்ஜெக்ஷன் போய் போட்டுப்பாங்க. குளுக்கோஸ், இன்சுலின் இன்ஜெக்ஷன்லாம் போட்டுக்கிறதுக்கு காரணம் இந்த பான்க்ரியாஸ் தான், ஓகேவா? ஸோ இது வந்து கொஞ்சம் நம்மளோட வயிற்று அந்த ஃபுட் பைப்புக்கு பின்னாடி இருக்குது. ஸோ ஞாபகம் வச்சுக்கோ இந்த பேர் எங்கே இருக்குன்னு மிஸ்ஸு போட்டிருக்கேன். இங்கே பார்த்தியா இது போகிறது வந்து ஸ்மால் இன்டெஸ்டைன், இங்கே பான்க்ரியாஸ் தனியாக ஒரு லீஃப் மாதிரி இருக்குது பார்த்தியா, இதுதான் பான்க்ரியாஸ், ஓகேவா தங்கம்? ஸோ இப்போ இந்த கொஷினுக்கான ஆன்சர்ஸ்லாம் நம்ம படிக்க போகிறோம், ஏற்கனவே நம்ம படித்தது தான், ஓகேவா? ஸோ ஆர்டரிஸ், ஆர்டரிஸ்னால் மிஸ் என்ன சொன்னேன், ஹார்ட்டில் இருந்து பிளட்டை வெளியில் கொண்டு போகிறது அப்படின்னு சொன்னேன். ஃபஸ்ட்டு பாரு, பிளட் வெசல்ஸ் விச் கேரி பிளட் அவே, அவேனா வெளியில், ஃப்ரம் த ஹார்ட், அவேனா வெளியில் போகிறது, ஹார்ட்லேருந்து பிளட் வெளியில் போகிறதா இல்லை நர்வ் ஆஃப் த பிரெயினா, பிரெயினில் இருக்க ஒரு நரம்பான்னு கேட்குறேன். ஆர்டரினா உனக்கு இப்போ ஞாபகம் வந்திருக்கும், என்ன ஆன்சரு? வெரி குட், ஹார்ட்லேருந்து பிளட் வெளியில் போகிறது, கேரி பிளட் அவே ஃப்ரம் த ஹார்ட். செகண்ட் க்வெஸ்சன் பாரு, ஸ்பைனல் கார்டு, ஸ்பைனல் கார்டுனா உன்னோட முதுகெலும்பு, அதில் 33 பீஸ் ஆஃப் போன்ஸ் இருக்குது, அதில் உன்னோட மசில்ஸ், அது சாரி வெயின்ஸ் எல்லாம் கனெக்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொன்னேன், நர்வ்ஸ் எல்லாம் கனெக்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொன்னேன். ஸோ ரெண்டு ஆன்சர்ஸ் பாரு, கன்சிஸ்ட் மோஸ்ட்லி ஆஃப் நர்வ்ஸ் கனெக்டிங் பீசஸ் ஆஃப் போன், இது ஆன்சரா இல்லை இன்டெஸ்டைன் உன்னோட குடல் பகுதியான்னு கேட்குறேன். ஸோ எது ஆன்சரு? சின்ன சின்ன போன்ஸ் எல்லாம் கனெக்ட் ஆகிருக்குது, வெரி குட். ஸோ அடுத்தது தேர்ட் ஒன் பாரு, லங்ஸ். லங்ஸோட வேலை என்ன? ப்ரீத்திங், ப்ரீத் அவுட் பண்ணுறது, ஏர் சர்க்குலேஷன் பண்ணுறது. இது பார் ஆன்சர் பாரு, ஹிப் போன், இடுப்பு எலும்பா இல்லை பேர் ஆஃப் ப்ரீத்திங் ஆர்கனா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ டக்குன்னு ஆன்சர் சொல்லிடலாம், பேர் ஆஃப் ப்ரீத்திங் ஆர்கன். ஹார்ட், ஸோ ஆர்டரி படிக்கும்போதே மிஸ்ஸு சொல்லிட்டேன், என்ன அது? சர்க்குலேஷன், பிளட் சர்க்குலேஷன் தான் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஆர்கன் கீப்பிங் அப் சர்க்குலேஷன் ஆஃப் பிளட்,
பி ஆன்சர் பாரு ஹெல்ப்ஸ் இன் த டைஜஷன் ஆஃப் ஃபுட்டு. ஃபுட்டை டைஜஸ்ட் பண்ண யூஸ் ஆகுதா இல்லை பிளட்டை சர்க்குலேட் பண்ணுதா அப்படின்னா ஹார்ட் வந்து சர்க்குலேட் பண்ணுது. தேர்ட் ஒன் பாரு வெயின். ஓகேவா, வெயின் என்னது, நர்வ்ஸ் இன் த பிரெயின் சிஸ்டம். வெயினும் ஆர்டரி மாதிரி ஒரு நரம்பு தான், அது பிளட்டை வந்து என்ன பண்ணும், ஹார்ட்டுக்கு கொண்டு வந்து கொடுக்கும். ஸோ ஆன்சர் பாரு மெம்பிரேனியஸ் டியூப்ஸ் தட் கேரி பிளட் டூ த ஹார்ட், ஹார்ட்டுக்கு டூ த ஹார்ட், ஹார்ட்டுக்கு கொண்டு வந்து கொடுக்கும். ஸோ சிக்ஸ்த் ஒன் பாரு யுரேத்ரா. யுரேத்ரானா உனக்கு ஞாபகம் வரணும், என்ன ஞாபகம் வரணும், கிட்னி, கிட்னிலேருந்து ஒரு டியூப் வரும், அதுதான் யுரேத்ரா டியூப். அதுக்கப்புறம் என்னது, பிளாடர்லேருந்து யூரின் வெளியில் போகிற இடம், அப்போ அதுதான். ஸோ கவனி, கேனல் தட் கேரிஸ் யூரின் ஃப்ரம் த பிளாடர், பிளாடர்லேருந்து யூரின் வெளியில் போகிறது, இல்லைன்னா போன்ஸ் ஆஃப் த ஹேண்ட், கையில் இருக்க போனா அப்படின்னு கேட்குறேன். ஸோ டக்குன்னு எழுதிடலாம், யூரின் வந்து பிளாடர்லேருந்து வெளியில் போகிறது அப்படின்னு. ஸோ அடுத்தது கிட்னி, யா என்ன கிட்னி வந்து என்ன பண்ணும், யூரின் ப்ரொடியூஸ் பண்ணும் இல்லை சவுண்டு ப்ரொடியூஸ் பண்ணுமான்னு ஆன்சர் இருக்குது. நீ என்ன எழுதணும், ஆர்கன் ஹெல்பிங் டு ப்ரொடியூஸ் யூரின். இன்டெஸ்டைன், இன்டெஸ்டைன்னா நம்மளுக்கு என்ன சொன்ன, அடியில் இருக்கும், லோயர் பார்ட் ஆஃப் அலிமினேட்ரி கேனல், அப்டமன் பார்ட்டில் அடியில் இருக்கிறது, லோயர் பார்ட் ஆஃப் அலிமினேட்ரி கேனல் டியூப் தட் கேரிஸ் ஏர் ஃப்ரம் த நோஸ் டு லங்க். இன்டெஸ்டைன்ங்கிறது காற்று எடுத்துகிட்டு போகுமா லங்ஸுக்கு நோஸ்லேருந்து அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை, அலிமினேட்ரி கேனல்லாம் அடி வயிற்றில் இருக்கிறது தங்கம், சரியா. அடுத்தது செரிபெல்லம், செரிபெல்லம்னா என்னது, ஹார்ட்டில் ஒரு பகுதியா இல்லை பிரெயினில் ஒரு பகுதியான்னு கேட்குறாங்க. செரிபெல்லம்ங்கிறது மூளையில் அடியில் இருக்கும் அப்படின்னு சொன்னேன் இல்லையா. ஸோ ஞாபகம் வச்சுக்கணும், செரிபெல்லம் கேட்டால்னா பார்ட் ஆஃப் த பிரெயின்னு எழுதணும். அடுத்தது பான்க்ரியாஸ், இது வந்து ஒரு பெரிய கிளாண்ட், இருக்கிறதுலேயே லார்ஜஸ்ட் கிளாண்ட் இது தான். ஸோ அந்த கிளாண்ட் வந்து எதுக்கு கீழே இருக்கு, பின்னாடி இருக்குது, ஸ்டொமக்கு பின்னாடி இருக்குது. த பேசேஜ் கனெக்டிங் இயர் நோஸ் த்ரோட்டுன்னு இன்னொரு ஆன்சர் இருக்குது. இந்த மூணு பார்ட்டையும் இது கனெக்ட் பண்ணுதான்னு கேட்குறாங்க, கிடையவே கிடையாது. ஸோ இது எல்லாத்துலேயுமே மிஸ்ஸு வந்து ஆன்சர்ஸ் நான் மார்க் பண்ணி கொடுத்துருக்கேன், இதை பார்த்து நீ புக்கில் ஆன்சர்ஸ் நீ மார்க் பண்ணி வச்சுக்கோ. தயவு செஞ்சு சொல்கிறேன், இந்த இதில் இருக்கு எல்லா ஹியூமன் பார்ட்ஸையும் நீ நல்லா மெமரைஸ் பண்ணிட்டேன்னா உனக்கே ஆன்சர்ஸ் எல்லாம் தெரியும். புரிஞ்சா சொல்லும், ஹியூமன் ஃபிசியாலஜி லெசனை பார்த்து பயப்படாத பயப்படாத பயப்படாத, இது ஒன்றுமே கிடையாது, ரொம்ப சிம்பிள். ஓகேவா, ஒரு ஒரு பார்ட்டும் என்ன பண்ணுதுன்னு நீ யோசிச்சேனாவே ஆன்சர்ஸ் புரிஞ்சிடும், சரியா தங்கம். ஸோ எக்ஸாமினேஷனில் இந்த க்வெஸ்சன்ஸ் கேட்டாங்க அப்படின்னா தைரியமாக ஆன்சர் பண்ணு. ஓகேவா, ஆல் தி பெஸ்ட், ஹாவ் அ கிரேட் டே, தேங்க்யூ.